போய் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்த மொதல் ஸ்கூல் இதுதான் சார். நான் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டிலேயே. ரெக்கமெண்டேஷன் வேணும் மேம், நீங்கள் சொன்னால் சீட் கிடைக்கும். நான் கூட வந்துட்டு என்ன ப்ரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூல்னாலும் காரைக்குடியில் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மேம், ராமநாதன் சொல்லி அதான் கஷ்டம் இருக்கு. நாம சார் விட்டு சார் டேரக்டாக சிஎம்கிட்ட போயிட்டேன், மேம்கிட்ட போயிட்டேன். சார் வீட்டில் கால் பண்ணி அவங்க மேமை பிடிச்சி மேம் கிட்ட ரெக்கமெண்டேஷன் போய் சீரியஸாக இந்த ஸ்கூலில் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க சார். நானும் காரைக்குடி சார்கிட்ட சொன்னேன். அண்ட் நல்ல ஒழுக்கத்தையும் நாங்களே சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்க வந்து சாப்பாடு மட்டும் சொல்லுங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திருப்பி சார் என்ன எதிர்பார்க்கறீங்க, என்னோட ஸ்பீச் இன்வைட் பண்ணாங்க சீஃப் கெஸ்டா, என்ன எதிர்பார்க்கறீங்க, நான் என்ன பேசணும், என்ன எங்கிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண, அவர் நீங்க என்ன அவர் அதாவது நீ அதிகெல்லாம் பேச வேணாம், என் பிள்ளைங்களுக்கு சத்தா சாப்பாடு மட்டும் சொல்லி கொடுத்துப்போ அப்படின்றது ரொம்ப பூசி மொழி. நீங்க என்ன மேம் அதிகமா கேட்க போறோம், நல்ல டயட் சொல்லுங்க மேம், இந்த பிள்ளைக்கு நல்லா சாப்பிட்டு. இதேதான் திருப்பி திருப்பி வேற வேற ஆண்கள்ல பேசினாரு, அப்பதான் தெரிஞ்சது ஓகே ஒரு நல்ல பிரின்சிபல் நல்ல ஆசிரியர் விருது. இது திரும்பி அப்படியே அந்த வீடியோ அந்த குழந்தைகள் கொஞ்சம் காமிங்க மேம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர், அவங்களோட தலை பின்னி இருக்கிறது, அந்த மேனர்ஸ், இந்த டிசிப்ளின், இந்த பிள்ளைகள்லாம் நிமிர்ந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நிஜமா சொல்றேன், ஒரு காரைக்குடி வாழ்ந்த மக்களா சொல்றேன், நீங்க ஒரு பெரிய முன்னோடியா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க எல்லாமே ஒரு பெரிய தலைவர்களா இருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த இன்னொரு சின்ன விஷயம், ரோட்டில வந்துட்டு நிறைய நாங்க பண்ற ஓகே இருந்தது கூட என் மக்கள் என்னிடம் அந்த சிம்பத்தி இரக்கம் அன்பு மனிதாபிமானம் அதிகமா உள்ளவங்களால மட்டும்தான் ரொட்டேரியா இருக்க முடியும் சார். ஒரு இலை கூட போட்டது உங்க பின்னாடி இருக்கிற அந்த செகண்ட் ஃப்ரீல இதுலயே சரி நிறைய தொட்டி போட்டு நீங்க தண்ணி ஊத்துனீங்களான்னு பார்த்தேன். அந்த அதுல வந்து தண்ணியும் ஊத்தவே இல்லை, ஆனா அந்த மரத்துல ஒரு இலை கூட
இலையுதிர் காலம். இப்ப என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மரத்திலும் நீங்க பாருங்க, ஒண்ணு கூட இலையே இருக்காது. ஆனா உங்களுக்கு இலையே இல்லை. என்னன்னா அதை சுத்தி அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி, நீங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமான குழந்தைகள் அந்த மரத்துக்கு இருக்குன்னா அது சோர்ந்தே போல. கை தட்டிட்டு போயிடணும், அதெல்லாம் நம்ம சாப்பிட கூடாது. கடலை மிட்டாய், எள்ளுருண்டை விளம்பரத்துல வருமா, அதெல்லாம் நீங்க சாப்பிடணும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் வந்து ஒரு பெரிய கார்பரேட் ஸ்கூல்ல ஒரு பெரிய 24 மணி நேரமும் ஏசியில ரிமோட் கேம், மொபைல் கேம், வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க ஒரு குழந்தைகிட்ட போய் சொன்னா கேட்காது. ஏன்னா அது மூளை ஃபுல்லா சாக்லேட் இதுன்னு அடைஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா, நீங்க எல்லாம் எல்லாருமே என்ன சொல்றது, ராவா இருக்கீங்க. உங்களுக்கு நினைச்சா உங்களுக்கு அடிக்ஷன் இருக்காது, சரியா? உங்களுக்கு நீங்க எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டீங்க. உங்களால வந்து மொபைல் போன் இல்லாம இருக்க முடியல ஒரு நிலைமை இருக்காது. கண்டிப்பா மொபைல்ல கேம்ஸ் விளையாட மாட்டீங்க. தலை கீழே குனிறவங்க எல்லாம் நிமிந்து உட்காருங்க. நீங்க எல்லாம் கேம்ஸ் விளையாடுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே கேம்ஸ் மொபைல்ல விளையாடக்கூடாது, சரியா?
போனோம்னா அது நடக்காது இல்லையா. அதே மாதிரி நம்மளோட உடம்பும் நம்மளுக்காண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும், நல்லா ஆரோக்கியமா இருக்க, ஆனா திடீர்னு அது சிக்காயிடாரு, ஊறுகாய் சாப்பிட்ட அன்னைக்கே நம்மளுக்கு அது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடாரு. படிப்படியா படிப்படியா நம்ம தான் அதை கெடுக்கணும். ஸோ உங்களோட உணவுல தினமும் நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் இருக்கணும். ஆனா என்ன மாதிரி பழம் இருக்கணும், எதெல்லாம் நம்ம ஊர்ல விளையிடும், எதெல்லாம் இங்க நம்ம இடத்துல விளையிடும். நான் ஒரு